हेलो फ्रेंड्स, कार्बोर्ड वच्चि ओरु वॉल हैंगिंग क्राफ्ट तान पन्न पोरोम। इप्पो वंदु लॉक डाउनन्रदनाल कार्बोर्ड तान इरुक्कु, अदै वच्चि तान क्राफ्ट ला पन्रेन। इप्पो वंदु ना अदुल ओरु पेंसिलाल मुयल मादिरी वरंजिरुक्केन। अदु वंदु उंगलुक्कु नल्ला तेरियणुन्रदुक्काग स्केच पेन्नाल तिरुप्पि वरैरेन। इदु ओरु चिन्न सैज कार्बोर्ड इरुंदाले पोदुम। உங்களுக்கு எந்த சைஸுக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை நான் வந்து ஃபோன் பார்த்து தான், ஃபோனில் கூகுளில் சர்ச் பண்ணி தான் இந்த ட்ராயிங் வரைஞ்சேன். இப்போ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும். பெல் பட்டனையும் அழுத்திக்குங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இதை ஃபுல்லாகவே அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே இதை மாதிரி ஸ்கெட்சால் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து நம்ம கார்போர்டும் பெயிண்ட்டும் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதிலையே வேறு ஏதாவது வச்சு கூட வரையலாம். இந்த அரிசியில் இதை மாதிரிலாம் கூட அது ஃபில் பண்ணி அதில் கூட பெயிண்ட் பண்ணலாம், வித்தியாசமாக இருக்கும். இல்லைனா இது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மாதிரிலாம் இருக்குல்ல, பருப்பு கூட யூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா எதையாவது எதோடையாவது விதைகள்லாம் வச்சு கூட நீங்கள் இதில் வச்சு பண்ணலாம். நான் சும்மா பெயிண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் நைஃப் வச்சு. இந்த ஷேப் மாறாமல் பொறுமையாக கட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம கலர் பண்ணுறோம். நான் இந்த கடல் நீலும் பெயிண்ட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த கலர் இல்லைன்னா நீங்கள் வந்து டார்க் ப்ளூவும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த கலர் லைட் ப்ளூ டார்க் ப்ளூனா நிறைய ஒயிட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லைட் ப்ளூ ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் வரும். இதே மாதிரி அது ஃபுல்லாக்குமே நீங்கள் அடிச்சுக்கங்க. நான் வந்து இதை போஸ்டர் கலர் தான் பெயிண்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஒன் கோட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். காஞ்சதுக்கப்புறம் மறுபடிக்கும் இன்னொரு கோட் கொடுத்துக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் டார்க்காக பளிச்சுன்னு இருக்கும். நான் ரெண்டு டைம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து காதுக்கு வந்து ரெட் அண்ட் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் பிங்க் மாதிரி வந்துச்சு, அந்த கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிங்க் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஆரஞ்சு மாதிரி தெரியுது, ஆனால் நேரில் வந்து லைட் பிங்க் மாதிரி இருந்தது. இப்போ நான் கண் வரைகிறேன். இந்த முயலுக்கு கொஞ்சம் மெலிசான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஸ்கெட்சில் வரைஞ்சிட்டு திருப்பியும் கூட பண்ணலாம், இல்லைன்னா பென்சிலில் வரைஞ்சிட்டு கூட திருப்பி இதை மாதிரிலாம் வரைஞ்சிக்கோங்க. மேலே ஏற்கனவே நம்ம ஸ்கெட்சால் வரைஞ்சதுனால அந்தோட இது தெரியுது நமக்கு கொஞ்சம். அதுலேயே நான் வரைகிறேன். அதிலே தெரியுது பாருங்கள், இந்த கை இதெல்லாம் தெரியுது பாருங்கள். இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த கை, இந்த உடம்பு பகுதி, இந்த கால், முயலோட கால் இதெல்லாம் வரைகிறேன். இதெல்லாம் ஃபுல்லாகவே பிளாக் கலர் கொடுத்துக்கணும். நம்ம ஃபுல்லாகவே சுற்றியுமே அவுட்லைன் வந்து பிளாக் கொடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் மொத்தமாகிட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப மெலிசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இது கார்போர்டு ஈஸியாக கிடைக்கும் நமக்கு லாக்டவுன்ன்றதுனால. இதில் வந்து வேறு எதுவும் திங்ஸ் வாங்கி பண்ண முடியல. இதை அந்த கார்போர்டும் பெயிண்ட்டும் வச்சு தான் அதனால தான் இந்த கிராஃப்ட்லாம் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இல்லை இதே மாதிரி கார்போர்ட் வீடியோவே இன்னும் நிறைய போடவா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் அந்த முட்டை மாதிரி இரு வரைஞ்சிருக்கேன்னா அதில் வந்து ஸ்கெட்சால் ஃபஸ்ட்டு இது மாதிரி லைன் வரைஞ்சிக்கிட்டேன். அதில் வந்து ஒரு லைன் விட்டு ஒரு லைன் இது மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறேன். கலர் கொடுக்கணும். இப்போ ஃபுல்லாக கொடுத்துட்டேன் பாருங்கள். அதுக்கு இடையில வந்து இப்போ நான் டார்க் ப்ளூ கொடுக்குறேன். அதில் வந்து பிளாக் மாதிரி தெரியுது. இது டார்க் ப்ளூ. இதையுமே நம்ம அந்த இடையில இருக்கிற அந்த எல்லோக்கு இடையில இருக்கிறதுலாம் நம்ம கொடுத்துடணும். இப்போ நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து இங்கே பட்டுடுச்சு. அதை நம்ம மறுபடிக்கும் அந்த கலர் கொடுத்து மறைச்சிடலாம். இப்போ நான் அதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த முயலுக்கு மீசை மாதிரி சின்னதாக பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு மூணு, அந்த சைடு மூணு, இதை மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்.
ரெண்டு சைடும் ஒரே அளவா நேரா இருக்கான்னு பாத்துக்கங்க அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும் இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன் நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு வெறும் கார்போர்டும் பெயிண்ட்டும் வச்சு அழகான க்யூட்டான ஒரு முயல் நம்ம செஞ்சிட்டோம் இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க